जय कमलासनी सद्गतिदायिनी ज्ञान विकासिनी गानमये अनुदिनमर्चित कुंकुमधूसरा भूषितवासित वाजनुते वसुधारास्तुति वैभववंदिता शंकर देशिका मान्यपदे जय जय हे मधुसूदन कामिनी विजय लक्ष्मी जय पालय माम विजय लक्ष्मी जय पालय माम। என்னமோ பண்ணுங்கன்னு என்ன பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல நீ கேட்ட பொருள இங்க எடுத்துட்டு வராம நான் மட்டும் தனியா வரதுக்கு என்ன என்ன முட்டாளு நினைச்சிட்டியா கோவை ராஜா நீ பெரியால் தான் ஒத்துக்கிறோம்ல நாங்க இனாரப்பா உலக புகழ் பெற்ற சங்கீத வித்வானுடைய திறமை இதுல ஜொலிக்குது இல்லையா பாத்தியா பாத்தியா இந்த கிண்டல் என்னண்டா வேண்டாம் எனக்கு கச்சேரி நடக்கிற ஒரே காரணத்துலதான் நம்மளோட இந்த பிசினஸ் குழப்பம் இல்லாம ஒழுங்கா போயிட்டு இருக்கு அத மறந்துடாத ஓஹோ என்ன மனுஷங்க வாழ்வதர நீங்க எங்க வேணாலும் போய் பாடிங்க நான் பேசுறத ஒரு சீரியஸா எடுக்க வேணாமுங்க அது கிடக்கட்டா இன்னைக்கு எப்ப கச்சேரி மூணு மணிக்கு ப்ரோக்ராம் இப்ப கிளம்பினாதான் டயத்துக்கு போக முடியும் நீ சும்மா உட்கார்ந்திருக்காதே புதன் அன்னைக்கு நான் கல்ஃபுக்கு கொண்டு போக வேண்டிய பொருளை சீக்கிரம் ரெடி பண்ணி வை அது சரிதானுங்க
கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீட்டை போய் நான் பார்த்தாகணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாத்த அடுத்து நீயே நானும் செய்யற புது பிசினஸ்க்கு பணம் கிடைக்கும். நான் இப்ப என்ன சொன்னேன் உனக்கு புரிஞ்சதோ? இந்த கோவராஜனுக்கு புரியாதது எதுவும் கிடையாது. நீ நிம்மதியா நடைய கட்டியா, ஆக வேண்டிய எல்லாத்தையும் இந்த கோவராஜன் கிட்ட இருந்து பாத்துக்குவான். பேராவோட கச்சேரி ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஆடிட்டோரியம் விட்டு அவர் வெளியே வரும்போது நீ விக்ரம் சேர்ந்து சந்தர்ப்பம் பார்த்து உங்ககிட்ட கொடுத்துடணும். அதோட உங்க வேலை முடிஞ்சிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு காரியத்தை முடிச்சிடுறேன். நான் வர்றேன். ஓ டைம் ஆயிடுச்சு. சங்கீத வித்வான் சேனாதிபதியை பாம்பு வச்சு கொன்னது நான் தான். Stop your joking, you bloody rascal. What the hell do you want? Tell me, you bloody. Cool down, Mr. SP Pradeep Kumar. இந்த சிட்டியில நான் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. என்னோட ஒவ்வொரு ஆபரேஷன் போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். உங்களால முடிஞ்ச தடுத்து பாருங்க. இடியட். எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது. நீங்க எம்எல்ஏவுக்கு வேண்டப்பட்டவர்னு யார் உங்களை இப்படி செஞ்சது? இங்க இருக்கோம் தான் சார். உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களோ? வர்றவங்க போறவங்களும் அடிச்சாங்க சார். ஐயோ பாவம்.
நீங்க யாருன்னு தெரியல. போட்டோ, நீங்க டீ காபி ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல சார். இந்த தண்ணி குடிங்க பேசுவோம். ஆ இந்தாங்க உங்க ஜிப்பா போட்டு. அட எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? ஜிப்பா திரும்பி இருக்கு, சரி பண்ணுங்க. சரியா போடுங்க. ஏண்டா ஒரு ஜிப்பாவ போட தெரியாத நாயினி காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள பிரவுன் சுகர் போதை மாத்திரை எப்படியா பையா? காலேஜ்ல படிக்கிற அப்பாவி பசங்களை பாழாக்குற உன்ன மாதிரி புறம்போக்குங்களுக்கு முடிவு கட்டுறதுதான் ஆதித்ய நைப்பீஸோட முதல் வேலை. உங்களை பாக்குறதுக்கு யாரும் வந்திருக்காங்க? திருப்பி லாக்அப்ல போ. பெரிய தலைகளை கிண்டல் பண்ண போலீஸ் தொழில எங்க மாதிரி ஆளுங்க இருக்க முடியுமா? பையனை கையும் களவுமா புடிச்சிட்டோம். புடிச்சிங்களா? கேரிச்சிங்க. எங்க ஆளை கூட்டிட்டு போகதான் நாங்க வந்திருக்கோம். அவ மாவட்ட இளைஞர் என்னோட செயலாளர் மட்டும் இல்ல, எங்க கட்சி தலைவரோட நெருங்கின சொந்தக்காரன். பெரிய இடத்துல கைதுக்கிறியா? அடடே, ஆள் யாருன்னு தெரியாம பின்னி எடுத்துட்டேன். என்ன செய்யறது? என்ன செய்யணும்னு அப்புறம் நான் உனக்கு சொல்றேன். முதல்ல எங்க ஆளை எங்க கூட அனுப்பி. ஏதாவது பணம் என்ன கேளியா? நாங்க விட்டுறோம். எவ்வளவு வேணாம்? பணத்துக்காக மாமா வேலை பாக்குற உங்கள மாதிரி பேமான் இல்லடா. அன்னைக்கு வேணா உங்க ஆட்சியில எங்க ஆளுங்க உங்களுக்கு பயந்து தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்ல. பணத்தை கட்டி என்ன விலக்கி வந்து பாக்குறா? நாடு இந்த நாட்டுல இருக்கிறவங்களை எக்கடு கட்டு போகட்டும்னு நினைச்ச உங்கள மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் சீரழிஞ்சு கெட்டு போயிருக்குடா. வாழ வேண்டிய இளைஞர்களை போத பழக்கத்துக்கு அடிமையாக்கிறவங்களை கூண்டோட அழிச்சிருந்தாண்ட என் வாழ்க்கையோட லட்சியம். அதுக்காக என் உத்தியோகத்தை இழக்க வேண்டி வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருது? யாரு உங்களுக்கு சப்ளை பண்றாங்கன்னு நீயாவே மரியாதையா சொல்ற? இல்ல உன்ன சொல்ல வைக்கிற சொல்ல ராமச்சந்திரா சார், நான் வர வரைக்கும் யாரு வந்து சொன்னாலும் இவனுங்களை வெளியில விடாத. அப்படி விட்டா நீ இருக்க மாட்ட. அம்மா தாயே, காசு ரெண்டு நாள் ஆச்சுமா, ஏதாவது காசு இருந்தா குடும்பம். கோவை ராஜனோட ஒரே பொண்ணு. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், கரெக்ட்? அது போட்டோ. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிய வாய்ப்பு இல்லை. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே எனக்கு தெரியாது. ஐ எம் அலெக்ஸ், அலெக்ஸ் பெர்னாண்டஸ். என்ன தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு நான் யார் தெரியுமா? கவுஸ், கார்கில் கவுஸ். நீ பயப்பட வேண்டாம். நீ என்ன அங்கிள்னே கூப்பிடலாம். கல்கட்டால இருந்து சாக்கோஜியோட ஆளுங்க வந்திருக்காங்க. மத்த பொண்ணுங்களோட சேர்த்து இவ்வளவு அமைச்சிடலாமா? வேண்டாம், இப்போதைக்கு இவ இங்கே இருக்கட்டும்.
பாவ சோர்ந்து போயிட்டா. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாருக்கும் விருந்து கொடுத்து களைச்சிட்டா. ரெண்டு நாள்ல தயாரானது இவள. கொல்கத்தாவுக்கோ மும்பைக்கோ பேக் பண்ணிடுங்க. ஹலோ மிஸ்டர் ராஜன். ஆமா ராஜன் தான். உன் பொண்ணு ஸ்மிதாவை கடத்திட்டோம். ஹலோ நீ யாரே? உனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? பயப்படாத, அவ இங்க பாதுகாப்பா இருக்கா. காலையில வீட்டுக்கு வந்துருவா. போலீஸ் கீலீஸ்னு போக வேண்டாம். போன ஹலோ ஹலோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது வந்து என்னடி என்னாச்சு? எவனோ ஒருத்தர் போன் பண்ண, நம்ம பொண்ணு அவங்க கடத்திட்டு விஷயத்த சொல்லுவோம். அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரு. இத பாரு, நீ தைரியமா இரு, நாங்க வெளியே போயிட்டு வரோம். இத பாரு, யாராவது போன் பண்ணா நீ அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வண்டியா பத்திரமா இரு. வருத்தப்படாத, இது ஒண்ணு யாருக்கும் தெரிய போறது இல்ல. இதெல்லாம் சர்வசாதாரணம். இத பார், டாடி கிட்ட நீ ஒண்ணு சொல்லணும். உங்ககிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி விசுவாசமான தொழிலாளி இருந்தானே, அலெக்ஸ் பெர்னாண்டஸ். அந்த அலெக்ஸ் தான் என்ன கடத்திட்டு போறான்னு அவர்கிட்ட சொல்லு. பொழுது விடியறதுக்குள்ள யார் கண்ணிலே படாம இவள அவ வீட்டுல சேர்த்துரு. இதுதான் கோவை ராஜனுக்கு நான் கொடுக்கற முதல் அன்பளிப்பு. ஓகே ஓகே. சரி சரி, கதவை திறந்து வச்சுட்டு உள்ள என்ன செய்யற? யாராவது வந்தா கூட உனக்கு தெரியாது. சரி சரி, அண்ணா சின்ன வயசுலேருந்தே நம்ம கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் நீங்க என் மேல வச்சிருந்த அன்பு அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிச்சிருச்சு. இன்னைக்கு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் உங்க முதலாளி கோபராஜன் அந்த பாவி இங்க வந்துரு. எவ்வளவோ எடுத்து பார்த்த, என்னால முடியல, தோத்துட்ட. இனிமே இந்த வீட்டுல உங்க தங்கச்சியா இருக்கிற அருகதை எனக்கு இல்ல. நான் போறேன். நான் போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பேன். பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வித்தியாசம் தெரியாத தெப்படியா பையா? அடிச்சு சாவடிக்கிற அவன. ஓவர் ராஜன் கிட்டேயாடா உன் வேலையை காட்டுற. இவனை தூக்கிட்டு போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க. யாராவது கேட்டா பஸ் இருச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் அங்க யாராவது தகராறு பண்ணாங்கன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க திரும்பி வந்துருங்க. சரி சார்.
அம்மாடி இதை போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உனக்கு எதுவும் ஆகல. என்ன செய்யணுங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, இனிமே நீ இங்க படிக்க வேண்டாம். மெட்ராஸ்ல இருக்கிற அங்கிள் வீட்டு கணிக்கிறேன், அதுதான் பாதுகாப்பான இடம். என்ன சீக்கிரத்திலேயே பழி வாங்குற. நீங்க போன வேலை என்னாச்சு? நீ என் வசந்தகுமாரிய ஒன்னா சேர்த்துக்கிட்டு
நம்மள பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு இருக்காங்க. வசந்த குமார், மூணு மாநிலத்து அதிரடி படம் நினைச்சோம், என் மயில கூட இனி வரைக்கும் பொடுங்க முடியல. ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுவா? என் வழியில எவன் குறுக்கிட்டாலும் ஒழிச்சிடுவ. விக்ரம், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவ இங்க வரணும். என்னை எதிர்த்து அவ இனிமே பேசக்கூடாது. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஜேக்கப் சார் உங்களை உடனே ஒரு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படி என்ன அவசரம்? உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? பாட்டி, கதவை முடிக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். வாங்க. வெல்கம் மேடம், கார்த்தி, வெல்கம் டு மை ராயல் பேலஸ். பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிற வண்ண மாதிரி புரட்சி பெண்ணுக்கு இவ்வளவு பயம் இருக்கக்கூடாது. எனக்கு தேவையானதால தர முடியுமா? அத ஒன்னால தர முடியாது, நானே எடுத்துக்கிறேன். அது போட்டோம். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ராத்திரி பகலா நீங்க தேடிட்டு இருக்கிற த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் கார்கில். கார்கில் கவுஸ். கார்கில் பேரை கேட்டதும் பயந்து போயிட்டியா?
எது எப்படியோ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த கேஸ யாராலையும் டீல் பண்ண முடியாது. அதனால இந்த நாட்டுல எத்தனையோ சாதனைகள் படைச்சு விருது வாங்கின ராபிட் ஆக்சன் போர்ஸோட கமாண்டர் மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ் கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்க போறேன். ஓ விஜயலட்சுமி, அவன் உனக்கு பயமா? இல்ல, ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி வச்ச மேலதிகாரி அடிச்ச பொண்ணாச்சு, அதுக்கு தான் அவளை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. விஜயலட்சுமி எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரியும். எது எப்படியோ முதலமைச்சரோட முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். இந்த கேஸ டீல் பண்ண விஜயலட்சுமியோட புத்திசாலியான ஆபீசர் வேற யாரும் இந்த நாட்டுல இருக்க முடியாது. நான் சட்டசபையில தீர்மானம் போட்டேன், முடியாத கூட முடிச்சு காட்டுற திறமை உங்க உட்பிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அவங்க சாதனை பட்டியல்ல இன்னைக்கும் எல்லாரும் பேசக்கூடியது எது? ஒரு தடவை ஏர்போர்ட்ல வச்சு தீவிரவாதிங்க கும்பல் ஒண்ணு பிளேனை கடத்த பார்த்தாங்க. அப்ப அந்த கும்பல இவ தனி ஆளா இருந்து தீவிரவாதிகளே இருக்க முடியாது.
சிட்டிக்குள்ளேயே போக முடியல எல்லா இடத்துலயும் போலீஸ் செக்யூரிட்டி பலமா இருக்கு நம்ம இடத்தை கண்டுபிடிக்க விஜயலட்சுமி ஐபிஎஸ் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க விஜயலட்சுமி ஐபிஎஸ் இனிமே நாம ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும் இல்லனா நாம ஆபத்துல மாட்டிப்போம் அந்த வசந்தகுமாரி இங்க இருந்து தப்பிச்ச போதை எதிர்பார்த்த அவ தப்பிக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆளுங்களோட கையாளாகதான் காக்கி சட்ட போட்ட போலீஸ்காரங்களை பார்த்ததும் பயந்துட்டீங்களா நாள் கணக்கா நாம போட்ட திட்டம் நிறைவேற சந்தர்ப்பம் இது இன்னைக்கு ஜூலை 20 ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தொழிலாளிங்க போனஸ் பணம் பேங்க் வரும் அன்னைக்கு ராத்திரி சிட்டியில 1-2 இடத்துல குண்டு வெடிப்பு நடக்கும் எந்த உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாது பொழுது விடிஞ்சதும் சிட்டி முழுக்க எந்த இடத்துல பார்த்தாலும் குண்டு வெடிப்ப பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க அவங்க பேசுற அதே நேரத்துல 18 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருக்கும் இருக்கணும் ஒருவேளை நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னா நெவர் ரியல் கேம் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட் பட் இந்த குண்டு வெடிப்ப நடத்த போறது நீங்க இல்ல மும்பை நகரத்தையே குண்டு வெடிப்புல அதிர வச்ச என்னோட அதே உயிர் நண்பன் தான் இதை நடத்த போறா லோரியா कुछ नहीं बोलता मुझे कुछ नहीं मालूम साहब मुझे कुछ नहीं मालूम क्यों नहीं बोलते मैं पूछेगा तो इसे जरूर बोलना पड़ेगा जान देने वाला और जान लेने वाला ऊपर वाला होता है मैं तुम्हारा जान नहीं लूंगा पीठ से मारने वालों को मैं कभी माफ नहीं करता तुम्हें काट के टुकड़े टुकड़े बना के परिंदों को खिलाएंगे मुझे मारना नहीं साहब मुझे मारना नहीं साहब मुझे मारना नहीं साहब मुझे मारना नहीं साहब मुझे बोल रहे कुत्ते कौन रे कुत्ते अभी फोन करता है कौन है चाको जी ना दा कारगिल पेसरा अरे कारगिल भाई इबडी इरुदो एना दिलेले फोनो अंगे उना प्रचने इले एल्ला ओके எனக்கு உங்க உதவி வேணும் உதவியா என்ன உதவி சிட்டில இருக்கிற ரெண்டு மூணு இடத்துல பாம் பிளாஸ்ட் நடக்கறோம் குண்டு வெடிப்பு நடத்த உங்க ஆளுங்களை இங்க அனுப்பி வைங்க ஆன் எக்ஸ்ப்ளோஷன் अरे भाई நான் ஒரு வேலை பண்றேன் மும்பை சிட்டியே கலக்கன சிக்கந்தர் பாய் கூட ரெண்டு ஆட்களை நான் அனுப்பி வைக்கிறேன் அதுவும் உங்களுக்காக நான் வரேன் ரொம்ப சந்தோஷம் சாக்கோஜி உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் மே கமிங் சார் எஸ் நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன் விஜயலட்சுமி ஐபிஎஸ் உட்காருங்க தேங்க்யூ சார் இந்த கேஸ் பத்தி கமிஷனர் சொன்னார்ல சொன்னாரு இந்த கேஸ் சம்பந்தமா இதுவரைக்கும் சேகரிச்ச டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லுங்க இதுக்கு முன்னாடி நடில் பண்ண கேஸ்கள்ல பெரிய தலங்களோட குறுக்கீடு பலமுறை இருந்திருக்கு இந்த கேஸ்ல அந்த மாதிரி நடக்காதேன்னு நீங்க உத்தரவாதம் தரணும் ஓகே இந்த கேஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம் ஏன்னா இதுல அரசியல் குறுக்கீடு எதுவும் இருக்காது அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அந்த நபர் மேல ஆக்சன் எடுக்கும் Thank you sir. அதோட இதுல உங்களுக்கு உதவியா இருக்க யார் வேணுமோ அதை நீங்களே தீர்மானிக்கலாம். சார் தர்மபுரி நக்சலைட்களை பிடிக்கும் போது ராபிட் ஆக்சன் ஃபோர்ஸ்ல எனக்கு உதவியா இருந்த ஒன் மிஸ்டர் ஆதித்யன். ஓ ஆதித்யன் ஐபிஎஸ்? கரெக்ட் சார். வென் ஓகே. ப்ரோசீட்.
Wish you all the best. Thank you, sir. Thank you very much. Hey, Ayo. உங்க அப்பா விட்டுறோட மாதிரி உன் இஷ்டத்து வண்டி ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப்லயே மோத பாக்குற இறங்கிய கிட ஐயோ நீங்க புதுசா டியூட்டிக்கு வந்திருக்கீங்களா எனக்கு ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குதுங்க இந்த சின்ன விஷயத்துக்காக என் வண்டி நிறுத்த பாக்குறீங்களா வேற வேலை இருந்தா பாருங்க இறங்க கிட சார் சிட்டிக்கு புதுசு போல இருக்கு நான் இந்த சிட்டில பழைய ஆளுங்க மேலதிகாரிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க இந்த கோவராசனை பத்தி நல்லா சொல்லுவாங்க அதுலயும் அவங்களுக்கு நல்லா தெரியுமுங்க கோவராசனும் அவன் வண்டியும் ராங் ரூட்ல தாங்க போகிறான் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க முதலாளி தண்ணிய போட்டுக்கிட்டு வேகமா வண்டியை ஓட்டினது இல்லாம டியூட்டில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மேல வண்டியை மோதிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இங்க வந்து நீ என் காதல புதுசுத்திரியா உன் லைசன்ஸ் ஆர்ஜி புக்கும் எடுத்துக்கிட்டு என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாமா என்ன புடிச்சுக்கிட்டு போய் லாக்அப்ல போற தைரியம் இந்த மாநிலத்துல எவனுக்கும் கிடையாது அப்படியே தைரியம் இருந்தாலும் அங்க ஜெயில் கதவை திறக்காதுங்க 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் லேட்டா போனா கை நழுவி போயிடும் அதான் சின்ன தப்பு நடந்து போச்சுங்க சாரி நான் இந்த ஊர்ல கௌரவமான ஆளு தயவு செஞ்சு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான் அதுக்குன்னு தப்பு பண்ணிட்டு ஓடி ஒளிய பார்த்தா தமிழ்நாட்டு போலீஸ்காரன் சும்மா விட மாட்டான் உங்களுக்கு நஷ்டமாகிறது என்னவோ லட்சமோ கோடியவோ இருக்கலாம் ஆனா அந்த பாவப்பட்ட போலீஸ்காரனுக்கு நஷ்டமாகிறது அவனோட உயிர் அவன் குடும்பம் அனாதையாச்சுன்னு அவங்களுக்கு நீ ஆதரவு கொடுப்பியா நாட்டு மக்களுக்கு காவலா இருக்க வேண்டிய நாங்க அரசியல்வாதிகளுக்கும் மந்திரிகளுக்கும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கும் லேடிஸ் கிளப்புக்கு போற உங்க பொண்ணுங்களுக்கும் நைட் கிளப்புக்கு போற உங்க பப்பாட்டிங்களுக்கும் பொண்ணுகளை சூறையாடுற உங்க அருமை பிள்ளைங்களுக்கும் சாராயம் காய்ச்சி கந்து வட்டி விடுற உங்க கட்சிக்காரங்களுக்கும் கட்சி பேரை சொல்லி கஷ்டப்படுறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ற தாதாக்களுக்கும் எங்களை மாதிரி போலீஸ்காரங்க கெட்ட பேரை வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட எங்களை உங்க வீட்டு நாயை விட கேவலமா நினைச்சு எங்க உயிர்க்க எவனா வரீங்களே இது என்ன நியாயம் இனிமேல இந்த மாதிரி அராஜகங்களுக்கு நாங்க தொடர்ந்து போன கனவு காணாத மிஸ்டர் கோவை ராஜன் தள்ள வண்டிய தள்ள வண்டிய Morning, madam. Aditya IPS reporting. Hi. Good morning, Aditya. Please be seated. Thank you. Sorry. Enna saapidra? Tea or coffee? Anything, madam. Enakku irukkira thalavaliki thaanga or tea kadicha super ah irukku. Madam. Penny tea. Appra Aditya. Poon sari repeat irukku. Pona varsha nadana shooting competition la ethana medal kadichathu? Adhu oru pakkam nadandhu irukku, madam. But I'm like a football. In the morning, it's like a bubur mulekyo in a transfer pani there nang. But one thing, in the ur aachil da in a transfer pani amma ore erama vachitik lang. And the ur sandoshatal da, in the kaki satta mele enak inno aru vandirchi. Yenidhi? Umpa de masatil ipla transfer ha? Yepdi idha samalachche? Oona aachil rinna unga police karangala unga vittu watchman madri nartu nang. அது எங்கிட்ட செல்லுபடியாகல அதனால தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அது ஜனங்களுக்கே தெரியும் பை தி வே மேடம் நம்ம டீம்ல வேற யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க நம்ம தர்மபுரி ஆபரேஷன்ல இருந்த ஹாரிஸ் விஜய் பூஜா எல்லாரும் இருக்காங்க டோட்டலா we are 15 members this is the list ஓ டைசன் ஜான் from சத்தியமங்கலம் கேம்ப் இவன் ஒரு நல்ல கிக் பாக்ஸர் எங்கயாவது பாக்ஸிங் காம்படிஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை கலந்துக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை கிரிமினல் யாராவது இவன் கைக்கு கிடைச்சானா பிராக்டிஸ் பண்றதுக்கு பஞ்சிங் பேகே இவனுக்கு தேவையில்லை Ah
பாய் கங்க்ராச்சுலேஷன். நீ எப்படி வந்த? போட்டி ஆரம்பிக்கும்போது வந்துட்டேன். எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அண்ட் மீட் மிஸ் விஜயலட்சுமி ஐபிஎஸ் கமாண்டர் ஆஃப் அவர் ஸ்பெஷல் மிஷன். குட் ஈவினிங் மேடம். ஹலோ டைசன், நீங்க ஜெயிச்சதுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நம்ம இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். எங்களோட ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ்ல உங்க பேரையும் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். அட் மை பெஸ்ட். தேங்க்யூ மேடம். நீங்க நாளைக்கே வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கங்க. ஷூர். ஓகே, சீ யூ டுமாரோ. கம் ஆன் ஆதித்யா. ஓகே, பை பை. ஹாய், குட் மார்னிங். வாட் எ சர்ப்ரைஸ். மார்னிங். ஏன் ஒட்டு எப்படி இருக்கானு ஜஸ்ட் பார்க்க வந்தேன். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையா? எனக்கா? நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இது நீ எப்பவும் சொல்ற பதில் தான். பை தி வே, உன்னோட புது கேஸ் எந்த லெவல்ல இருக்கு? டுடே வி ஆர் ஸ்டார்டிங். ஐ வாண்ட் டு மீட் தட் சே ஜேக்கப். டைசன் ஆதித்யாவும் மூவ் ஃபோர்ஸ்ல தான இருக்காங்க? அவங்க மட்டும் இல்ல, ஆர்ஏ ஏபோட ஸ்பெஷல் கமாண்டோஸ் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. ஒன் மேன் ஷோ காட்றதுக்கு இது ஒரு சினிமா இல்லையே. ஃளைட் ஹைஜாக்கர்ஸ் நீ சினிமா ஸ்டைல்ல தானே பிடிச்ச? ஆபத்தோட விளையாடுற அந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்காத. போது, உங்க கிண்டல அப்புறம் வச்சுக்கலாம். இருங்க வரேன். தனியா இருந்து எதுக்கு கஷ்டப்படுறாரு? யாராவது ஆள் வச்சுக்கலாம் இல்லையா? வைக்கணும். ஆனா ஆள் வச்சா நான் போற டீய குடிக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவேன். இப்படியே போச்சுன்னா அறுபதாம் கல்யாணம் தான் செஞ்சு போன்னு நினைக்கிறேன். இல்ல பிரதீப், எனக்கும் வெறுத்துருச்சு. எனக்கு மட்டும் இந்த கேஸ்ல வெற்றி கிடைச்சா அடுத்த நிமிஷமே என் வேலையை ராஜினாமா பண்ணிடுவேன். You mean resign? Yes, I'm resigning. முடிவு பண்ணிட்டேன். என்னோட நேர்மையான பாதையில முட்டுக்கட்டையா இருந்த பிரச்சனை செய்யறதே சீனியர் ஆபீசர்ஸ் தான். நமக்கு யாராவது உதவி செய்யணும்னு வந்தா கூட அவங்களை விட்டு வச்சது கிடையாது. இனிமே எப்படி இந்த பிரச்சனையில இருந்து விலகி நம்ம குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த கேஸ் டீல் பண்ண போறது நீங்க தான் தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நான் தான். Why? Your genuine ability, sincerity and confidence which I have shown in many other cases prove. Thanks. I just opened the file number 307. So, அத பத்தி உங்க அபிப்ராயம் என்ன? உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமான தடை ஏதாவது இருக்கா? Yes. A minute suspicious person. One means Vasanta Kumari. Vasanta Kumariya? You mean, அந்த சமூக சேவிக்கா? Yes, madam. அப்புறம் ஏன் அவளை கூப்பிட்டு விசாரிக்கல? இந்த குரூப்னால அவளுக்கு ஏற்பட்ட தொல்லை அதிகம். அவளுக்கு ஆதரவா இருந்த பாட்டியோட மரணம். தொல்லை போனா இன்னைக்கு அவனாதையா நிக்கிறா. அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறதுனால அவ உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவளை இதனை சம்பந்தப்படுத்தாம விட்டுட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச ஏதாவது எவிடன்ஸ் இருந்து நம்ம கிட்ட அதை மறைக்காம சொன்னா அவங்களை நெருங்கி போறதுக்கு நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும்ல? தெரியும் மேடம். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்து அனாதையா நிக்கிற அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலா அவ உயிருக்கு நாம ஆபத்தை ஏற்படுத்த கூடாது இல்லையா? டோன்ட் வரி மிஸ்டர் ஜேக்கப், அவளுக்கு வேண்டிய ஆதரவு தரத்துக்கு நான் இருக்கேன். எஸ், ஐ கேன் ப்ரொடெக்ட் ஹர். தேங்க்யூ மேடம். பை தி வே, உங்க வைஃப் குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இவங்க விஜயலட்சுமி ஐபிஎஸ். ஹலோ. ஹலோ. கார்கில் கேஸ் டீல் பண்றதுக்காக டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. கார்கில பத்தி இவங்க உங்ககிட்ட விசாரிக்கணும்னாங்க. பயப்படாத, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. எதை பத்தி சார் சொல்றது? சொல்றதுக்கு என்னென்ன பாக்கி இருக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் அதை பத்தி எதுக்காக பேசணும்? உங்களை மாதிரி பெண் உரிமைக்காக போராடுறவங்க வாழ்க்கையை அழிஞ்சு போயிடுச்சுன்னு விரக்தி அடைஞ்சா அதை என்னால நம்ப முடியல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். முடிவு கிடைக்கும். ஏன்னா உங்களை மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த மாஃபியா கேங்க சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுல எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அவ்வளவு உங்களுக்கும் இருக்கு. சோ என்ன உங்க சகோதரிய நினைச்சு எல்லாம் உண்மையை சொல்லுங்க.
சரி வசந்தா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க இந்த பிரச்சனை தீர வரைக்கும் நீங்க ஏன் வீட்லயே இருங்க மேடம் ஏ நீ இன்ன தூங்கலையா உள்ள தாச்ச ராத்திரில கண்ணு முழிக்க கூடாது போய் தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த கார்கில் கவுச பிடிக்கிறதுக்காக ராத்திரி பகல நீங்க நடத்துற இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவ என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்ப இருந்து சொல்லல காரணமா அத மறைச்சு வைக்க வேண்டியதாயிருச்சு வாட் டு யூ மீன் ஆமா மேடம் கோவிராஜனோட பொண்ண பத்தின விஷயம் This is the strong evidence for our further step. Thank you. Ah. Purusha varile sendirikkala akka. Ennaga vishaya? Cargill House case sambandhama ungala visarikka vandirukom. Ah.
Last
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 Last,
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 Last.